ஏய் சிவா, என்னது இது? என்ன சொன்னேன்? இப்படி போட்டுன்னு சொன்னேன். போட்டு வர சொல்லடா. அது ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். நான் அப்படியே போட்டுன்னு வந்துட்டேன். அப்படியே போட்டுன்னு வந்துட்டியா? சந்தன் சார் நான் இப்படிதான் பண்ணுவேன். இப்படிதான் பண்ணுவாரா? லேடியோ சூப்பர் லே. இப்போ வந்து நீ மூணு மூணுல வந்து நீ வந்து ஸ்ருதிகாசன். நீ ஓ ஸ்ருதிகாசன் மேலே மேலே படுப்பாங்களே. இங்கே பாரு ஜனனி, பாருன்னா அங்கே எங்கடி பார்த்துட்டு இருக்க. நீ வாழணும், என் கூட தான் வாழணும். நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். அப்பா காதில் விழுந்து வச்சோம், தூக்க மாட்டுருவாரு. உங்கள் அப்பா தூக்க மாட்டினானா இல்லை எதையோ மாட்டிட்டு போட்டோம். நாளைக்கு லீவ் எடுத்துட்டு ஸ்கூல் லீவ் எடுத்துட்டு கட்டடிச்சு வீச்சுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நான் போயிடுறேன். நீ போயிடுற அப்படியே ஏமாத்திரி என் காசெல்லாம் அழிச்சிட்டு போயிடுவேன். இல்லை காசெல்லாம் அழிய மாட்டேறாம் ஜனனி. இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மா வரது இருக்கட்டும். இப்போ மட்டும் நீ ஓகே சொன்னால் நாம் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் ஆகிடலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் நண்பா. மெரினா மியூசிக்ங்கிற சேனல்ல வந்து சோக்கா சுத்துனடி அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா, போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல யார் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெரினா வெற்றிங்கிறவர் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த சாங்கோட லிரிக்ஸும் அவரு தான் எழுதியிருக்காரு நண்பா. கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காத்துக்கருப்பலை, ஓட்டரிச்சிவலை ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, நீங்களும் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க நண்பா? ஓட்டரிச்சிவா கூட வந்து ஃபன் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே பார்த்துருந்தீங்க. இன்னும் நிறைய வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்களா, அதனாலயே அவன் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, நமக்கு வந்து படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக ஆடிஷனுக்கு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு படத்தை வந்து நம்ம ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பலாம் சிவா, அப்போ தான் நம்ம வந்து வாய்ப்பு தருவார் அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் லேடி கேட்ட வந்து போடணும். நீ லேடி கேட்ட போட்டதுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க நண்பா. வரணுன்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி சரியான சம்பவம் இருக்குது, வேற லெவலில் விழுந்து விழுந்து சிரிக்க போகிறீங்க. டே, இவனா இப்படி வந்துட்டு இருக்கிறான்? ஏய் சிவா, என்ன இது? போட்டு வர சொல்லடா. அது ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். அப்படியே போட்டுன்னு வந்துட்டேன். அப்படியே போட்டுன்னு வந்துட்டியா? ரோட்ல யாரும் பாக்கலையா? யாரும் பாக்கல. என்ன நைட்டி போட்டு வந்துக்கிற? டேய், லேடி கிட்ட போடணும்னு சொல்லி சொன்னேன் உங்கள்கிட்ட, அதுக்காக ஏதாச்சும் லேடிஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னேன் உன்னைய. லேடி ட்ரெஸ் அப்படியே போட்டுன்னு வந்துட்டேன். என்னத்துக்கு? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? அப்புறம் பாக்குறவன ஏதாவது பார்த்து அடிச்சா என்ன பண்ணுவேன்? அடிக்க மாட்டாங்க உன்னைய, உதைப்பாங்க, மிதிப்பாங்க, கொஞ்சுவாங்களா? தூக்கி வச்சு இந்த அடி தங்க உங்க குடி அப்படின்னு கொஞ்சுவாங்க. மூடிடுங்க வா. வித்தியாசமா இருக்கேடா இன்னைக்கு. இங்க திரும்ப இங்க பாரு, இந்த கேமரா இருக்குது இல்ல, இது வழியா தான் டைரக்டர் அங்க பாத்துட்டு இருக்காரு. டைரக்டர் வணக்கம் வச்சுக்கோ. எங்கடா பாலா சார் என்ன டைரக்டர் சொல்ல நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க? அது அது ஒரு பெரிய டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர். தமிழ் சினிமாவுக்கு வந்து படம் எடுக்கலான்னு இருக்காரு. சரியா, உனக்காக தான்டா சொல்லியிருக்கேன். நல்லா நடிச்சிருவல்ல? நல்லா நடிச்சிருவேன். சரியா, நீ நடிக்கிறத பொறுத்து தான் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதுல. நடிச்சிருவல்ல? லேடி கிட்ட போட்டு சும்மா சூப்பராக நடிக்கணும். எப்படி நடிக்கணும்? டேய், இங்கே வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இப்படி நடிப்பியா? ஏன்டா இப்படி பண்ணுற? நீங்கள் நடந்துட்டு இருக்கிற நடிகை சொன்னா சார் இப்படி தான் பண்ணுவேன். இப்படி தான் பண்ணுவாரா? லேடியோ சூப்பர் லேடியோ அப்படின்னு இது பண்ணி போயிடுவேன். சரிங்க பாரு, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல முட்டியை நல்லா ஒதுக்கி விடு, நடுவாக்கிடு. ஜடகிட அதை போட்டு வந்துருக்கலாம்ல? அப்படியே ஜடை போட்டால் அசிங்கமாக இருக்கும். ஜடை போட்டால் அசிங்கமாக இருக்குமா? இப்போ மட்டும் ரொம்ப அழகாக இருக்கிற நீ. இப்படி கொண்டை போட்டுக்கலாமா உனக்கு? கொண்டை போட்டேன், அசிங்கமாக இருக்கணும். சூப்பராக இருக்கும்டா சிவா. இதான் லபர் பண்ணுறதா பரவாயில்ல, செம்மையாக இருக்கும். அதான் கம்பி கிம்பி அதை கிடக்கிற மாதிரி இருந்து கட்டி விட்றேன். கம்பி இப்படி வந்து முடி இது பண்ணால் எந்த ஊரில் வந்து இந்த மாதிரி லேடிஸ் இருப்பாங்க? லேடிஸ் இருக்கும். ஆ, ஃபாரின் காரி. சரிங்க பாரு, அதெல்லாம் இருக்கட்டும், வளவலாக குழவலான்னு பேசிட்டு கூடாது. ஏன் மீசை தாடியில் எதுக்கு வச்சுட்டு வந்த? மாஸ்க் இருக்கு, மாஸ்க் போட்டுட்டா? சரி, மாஸ்க் எடுத்து டக்குன்னு போடு. டேய், இங்கெல்லாம் இங்கெல்லாம் தூக்கி இப்படி போட்டுட்டு இருக்கிற? சரி சரி, நீ மாஸ்க்கே வேணாம், நீ மாஸ்க் கழட்டு, நீ மாஸ்க்கு ஏதாவது சைக்கிளில் போடு, மாட்டுவிடு. எங்க மயிலே அதுல போகாத பிள்ளைடா. நான் போறேன். நீ போறியா? சரி போடு. போட்டதான் வரும். ஒண்ணுதாங்கடா இந்தாண்ட ஒண்ணு இருக்குது. இங்க பாரு, போடு. பிச்சு விடாத, லவர் பண்டா, சும்மா ரெண்டு இது மட்டும் போடு. இப்பதான்டா அப்படியே இப்படி இருக்க. இங்க ஆடு, இப்படி ஆடு. சலலா சலலா ரெட்டையா பெண்ணில்லா லலலா லலலா. சரி, சூப்பராக இருக்க, வேற லெவல். உனக்கு வந்து வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த டைட்டானிக் படம் எடுத்தார்ல ஜேம்ஸ் கேமரன். ஓ, அவரே? ஆமாம், டைட்டானிக் படம் எடுத்தார்ல அவரு. வந்து தமிழ் சினிமாவில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு வந்திருக்காரு. சரி, பரவாயில்ல. அதாவது அது லவ் படம் தான் எடுப்பாராம்.
அவர் நிறைய லவ் படம் பார்த்திருக்காரு. எல்லா என்னென்ன லவ் படம் இருக்கோ அது எல்லாத்தையும் லவ் டேஸ்ட் லவ் டேஸ்ட் நீதான்டா உங்களா இந்த கவுன் மாட்டி இருக்க பச்சை கலர் கவுன் மாட்டி மனநோயாளி காப்பாக்கத்துல சேர்த்து விட்டுருணும். இங்க பாரு லூஸ் மாதிரி பண்ண கூடாது, பெரிய வாய்ப்பு உனக்கு. நீ ஹீரோயினா கூட நடிக்கலாம். மூணு படம் இருக்குதுல்ல, மூணு படம் பாத்தியா? தனுஷுது, ஆமா, ராம் ஜனனின்ட்டு. சுதிகாசன்டா அந்த மாதிரி வெளியில வந்து வெயிட் பண்றேன். ஓகேவா? வந்துட்டு கேப்பேன், ஜனனி இப்ப நீ வந்து எனக்கு ஓகே சொல்றியா இல்லையா, லவ்வா இல்லையா சொல்லு அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? எங்கேயோ பாக்குது, எங்கேயோ பாக்குது, நைட்டு தூக்குதுன்னு இருக்காதரா மெண்டல் மண்டை. உள்ள போயிட்டு அப்படியே வெளியில வா. வந்துட்டு எதுக்கு ராம் இங்க வந்த? எதுக்காக வந்த? ஆசைய கட்டி பிடிக்க வந்தியா? ஆசையா கட்டி பிடிக்க வந்தியா? குழந்தை ஒண்ணு தந்தியான் இருக்காதரா? எது பண்ணாலும் சரி, உங்க வீட்டுக்கு வந்துருக்க நீ பயந்துகிட்டே பேசுற. எங்க அப்பா வந்துருவாரு, போடா, ஏன்டா இப்ப வீட்டுக்கு வர அப்படின்ட்டு. லேடிஸ் வயசுல கொஞ்சம் பேசு சரியா? நான் தான் இப்ப ராம், நான் வரேன், இப்படி வந்து நிக்கிறேன். நீ அப்படியே ஓடி வந்து கேட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டு பேசு சரியா? வட்டா பேசு ஜனனி, இங்க பாரு உங்க அப்பா அம்மா வரது இருக்கட்டும், இப்ப மட்டும் நீ ஓகே சொன்னா நாம ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் ஆகிடலாம். ஜனனி நீ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற, எனக்கு வந்து படிப்பே வர மாட்டேங்குது. ஜனனி என்னடி பண்ற, கம்முனு கம்முனு இருடி. இங்க பாரு ஒழுக்கமா இரு ஜனனி, இங்க பாரு தேவையில்லாத வெள்ளம் பண்ணி சப்பு சம்மனு இழுத்து போடுவேன் சரியா? அடிக்கல அப்புறம் உனக்கு ஜன்னி வந்துடும் ஜனனி. சரி சாமி இல்லடி. ஏ யாரு சாமி? யாரு சாமி? இல்ல இல்ல, ராம் ராம். ராமா சாமா? இப்ப எதுக்கு சாமி? ராம் ராம். இங்க பாரு ஜனனி, பாருன்னா அங்க எங்கடி பாத்துட்டு இருக்க, யாரா வராங்களா? வீட்டுக்குள்ள இருந்து எவனா துண்ட போட்டு ஓடி வர போறான்டி. என்னடி பண்ணிட்டு இருக்க நீ ஜனனி? இங்க பாரு, அங்க யாரு கண்ணு கட்டிட்டு இருக்க? சொல்லு என்ன பொய்யா கனவா? இல்ல இல்ல, அம்மா கத்துறாங்க ராம் ராம் போறாம். அம்மா எதுக்கு? அம்மாக்கு தான் வயித்து வழியா கத்துறதுக்கு? இல்ல ராம் போறாம் போச்சாராம் பாவராம் போறோம்.
வணாராம் போறாம் போட்டா போறாம் போனி போ அப்படியே சைக்கிள் எடுத்து அப்படியே அப்படி விட்டு அடிச்சு விடுவாங்க. சரி 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 நான் அப்படியே போறேன். ஆண்டி 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 ஏய் அது உங்க அம்மா என்ன பைத்தியக்காரியே. ஆ பக்கத்தில் இருக்காங்களா? சரி அப்படியே போயிடுறேன். நீ பயந்து கதை உங்க அம்மாட்ட முதல்ல சொல்லணும். நீ என்னென்ன வேலைத்தனம் நீ பண்ணிட்டு தெரியுது? நீ ராம் போறாம் ராம் என்னதான் முடிவு பண்றேன். லீவ் எடுத்துட்டு ஸ்கூல் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சினிமா போயிட்டு எல்லாத்தையும் தீனி கீனி சாப்பிட்டு சாப்பிட்டு நான் போயிடுறேன். நீ போயிடுற அப்படியே ஏமாத்திரி என் காசெல்லாம் அழிச்சிட்டு போயிடுவேன். இல்லை காசெல்லாம் அழிய மாட்டாராம். ராம் 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 போறாம். சரி நான் இப்போ போறேன். எனக்கு நீ வேணாண்டி போடி. ஐ ஹேட் யூ. ஜனனி இங்கே வாங்க. வா வா சூப்பர் 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 ஜனனி வாங்க. வேற லெவல் நடிச்சிங்க. இப்போ இது வந்து மூணு படம் மாதிரி நம்ம வேற என்ன படம் நடிக்கலாம்? நீயே சொல்லு. என்ன படம் நீ சொல்லு. நான் சொன்னேன் அப்படியே நடிச்சு கிழட்டிடுவேன். நீ இங்கே வா. எங்கள் ஊரில் ஜனனி இப்படி இருக்குமா? சுதிகாசன் இப்படியே இருக்கும். நீ வந்து சொல்கிற இந்த மாதிரி ராம் என்னை ஒரு டைம் பைக்கில் கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு. இதான் என் பைக்கு ராம். இருடி நான் பைக்கே ஸ்டார்ட் பண்ணல. ராம் இருடி ஒரு செண்டு யூடியூப் அடிச்சுக்கிறேன். கிக்கர் அடிச்சுக்கிறேன். ராம் சொல்லு. சொல்றா சொல்லி. துணி மாட்டிச்சு ப்ரோ. துணி மாட்டிச்சா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ரிவர்ஸ்ல இருறாத. ஏன்டா ஒரு நைட்டி கூட உடுக்கம போட மாட்டே. இங்க வா. பாரு நைட்டி அழுக்காக்கிட்டு இருக்க. நீ துணி மாட்டிச்சு தூக்கி கட்டு. நைட்டிய கட்டியா? போகறி போகறவா. அப்படியே அங்கே பாரு கேமரா பாரு. சொல்லு ஐ லவ் யூ நீதா என் குறிஞ்சி போ. உங்க அப்பா வந்தாருனா உங்க அப்பா ஏச்சு கூட்டு போட்டா? ஆயா வரும். ஆயா வரும். உன் தங்கச்சி இருக்குமா? அது ஐயோ தங்கச்சி ஊருக்கு போயிருது. ஊருக்கு போயிருக்குதா? இல்லை உன் தங்கச்சி தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்கலாம். உங்க அப்பா டயர் கட்டியில் உட்கார வச்சிடலாம். எலுமிச்சு போன மாதிரி ஏற்றிட்டு போயிடலாம் உங்கள் அப்பாவை. ஆ இறங்கு இறங்கு இறங்கடி சீக்கிரம். டே இங்கே வா. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். ஏய் செருப்புல அடிச்சு போடுண்டி. நம்ம கல்யாணமா அடிச்சிருமா? இப்போ கல்யாணம் ஆச்சா? ஆ ஏய் இங்க பாடுடி. நம்ம கல்யாணம் அடிச்சிரு மறந்துடியா? ஏய் நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சு நம்ம பெரிய பசங்க ஆயிட்டோம். அதனால தான் பைக்கில் கூட்டு போனோம் உன்னை. இப்போ சரி ராம். சரியா ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் கூட்டு போனல்ல, அதுதான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப. இப்போ வந்து நம்ம கல்யாணம் அடிச்சு சரியா? என்ன பின்னாடி சுரிஞ்சிட்டு உள்ள விட்டு என்ன கருமாந்திரம் பண்ணிட்டு இருக்கிற? கீழே போடாத கருமம். கூட கீழே கையை எப்படி தட்டி விடு. சை கருமத்தை உன்னெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு எங்க உழுந்து செத்து போயிருக்கலாம். போன் அடிச்சா டக்குன்னு எடுத்து பேசணும். நான் போன் பண்ணா டக்குன்னு எடுத்து பேசணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல? நீ என்ன லவ் பண்ணல? உங்க பாரு ட்ரிம்மர் எடுத்தது அப்படியே நானே எல்லாத்தையும் அப்படியே மொட்டை பண்ணி விட்டுருவேன். ஹே கீதா பேசுறேன்டா. பேசு. போன்ல பேசுறியா நேர்ல பேசுறியா? நேர்றேன்டா. இரு அப்படியே இரு அப்படியே இரு. சாஞ்சிக்கோ இங்க இரு. ஏய் நீ அம்மா வாங்க போற.